இந்த விழா தமிழ் திரைப்பட வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு விழா என்று நான் மதிப்பிடுகிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெருமையை, நடிகதரகத்தின் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நிகழ்கால சினிமாவின் நிகழ்கணங்களை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்று ஒரு திரைப்படம் வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. அந்த படம் வெள்ளிக்கிழமை 3 காட்சிகள் ஓடினால் அது ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம். சனிக்கிழமையும் தொடர்ந்தால் அது சுமாரான வெற்றி. ஞாயிற்றுக்கிழமை நிறைந்தால் பெரிய வெற்றி. திங்கட்கிழமையும் அது மாற்றப்படாமல் இருந்தால் மாபெரும் வெற்றி. இதுதான் நிகழ்கால திரை உலகின் நிதர்சனமான கவலைக்கிடமான உண்மை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் வெளியாகி 56 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புதிய பொலிவோடு தமிழ் மக்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய திறம் உண்டென்றால் அது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நடிகதரகம் சிவாஜிக்கும் மட்டுமே உரியது என்பதை இந்த மண் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழாவையும் இதன் உள்ளடக்கத்தையும் நான் பெரிதும் கொண்டாடுகிறேன். காரணம், எந்த மண் தன் முன்னோடிகளை மதிக்கிறதோ அதுதான் கலாச்சாரத்தில் சிறந்த மண். எந்த மண் இந்த மண்ணுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த, இந்த மண்ணின் உரிமையை தாங்கி பிடித்த வீரர்களை, தியாகிகளை, மன்னர்களை, மறவர்களை, தொண்டர்களை மறந்து விடாமல் இருக்கிறதோ அதுதான் வரலாற்றில் சிறந்த மண். இந்த விழா கலாச்சார திருவிழாவாகவும் வரலாற்று பெருவிழாவாகவும் திகழ்கிறது என்று நான் மகிழ்ந்து கொண்டாடுகிறேன். இந்த படம் வெளிவந்த பொழுது எனக்கு 5 வயது. இன்று நான் இந்த படத்தை ஒரு 10 முறையாவது பார்த்திருப்பேன். என் வாழ்க்கையில் 10 முறை பார்க்கிற போதும் நான் அடைகிற உணர்ச்சி என்ன தெரியுமா? முதல் முறை சிலிர்த்த சிலிர்ப்பு, முதல் முறை பெற்ற உணர்ச்சி, முதல் முறை அடைந்த பரவசம், முதல் முறை அடைந்த திகில் திகைப்பு, அத்தனையையும் இந்த 61வது வயதிலும் நான் அடைகிறேன் என்றால் அதுதான் இந்த நாயகனுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். தமிழ் திரைப்பட வரலாற்றை ஆழ்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும், குரல்கள் தமிழில் தியாகராஜ பாகவதர், பியூ சின்னப்பா, எம் கே ராதா, எஸ் எம் எம்ஜிஆர் அவர்கள் சகசர்நாமம், டி எஸ் பாலையா, பின்னர் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி அவர்கள், கமல் அவர்கள் என்று பார்த்தால் எனக்கு தெரிந்து, நான் இதை சொல்வதாக யாராவது மிகையாக கருதினால் அது மிகை என்று நீங்கள் கருதலாம், நான் உணர்ந்ததை மட்டுமே சொல்லுகிறேன். இது என் கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் என் கருத்தை பதிவு செய்வதுதான் என் நாகரிகம், என் உண்மை. நான் தமிழ் திரைப்பட உலகில் கதாநாயகரின் குரல்களை எல்லாம் என் மனதின் அடுக்குகளில் பதிவு செய்து வைத்து பார்க்கிற பொழுது ஒரே ஒரு தமிழ் குரல், ஒரே ஒரு 100% ஆண் குரல் சிவாஜியின் குரல் என்றுதான் என் இதயம் எனக்கு சொல்லுகிறது. இதை சொல்வதற்காக நான் தயங்க மாட்டேன், இதை பதிவு செய்வதற்காக நீங்கள் தயங்கலாம், அந்த தயக்கத்தை நான் தடுக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, அந்த குரல் இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கிறதே, தமிழ் மொழிக்கே பெருமை கொடுத்த குரல் சிவாஜியின் குரல். அந்த குரல் இருதயத்தை துழாவுகிற குரல், மனதின் மர்மத்தில் இருக்கக்கூடிய இருட்டுக்களை வெளியேற்றுகிற குரல், மூளையின் பதிவுகள் மூளையில் சென்று தன்னை பதிவு செய்து கொண்டு எழுந்து கொள்ள மாட்டேன் என்று சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து கொள்கிற குரல். அந்த குரல் வீரபாண்டிய கட்டபொம்மனில் அவர் சிம்ம குரலோர் என்று சொல்கிறார்கள் அல்லவா, சிம்மத்திற்கு 1 குரல் தான் நண்பர்களே, சிவாஜிக்கு 100 குரல். இந்த படத்தில்
ஜாக்சன் தலையோடு பேசுவது வேறு குரல், ஜக்கம்மாவோடு பேசுவது வேறு குரல், ஜெமினியோடு பேசுவது வேறு குரல், ஊமைத்துறையின் மகள் மீனாவோடு கொஞ்சுவது குழந்தை குரல். இந்த குரல் பாவம், இந்த வேறுபாடு என்பது சிவாஜியால் மட்டுமே கிடைக்கக்கூடியது. நண்பர்களே, சிவாஜியை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? நீங்கள் புரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். இந்த ஒலிபெருக்கியின் மூலமாக யாராவது நீங்கள் பதிவு செய்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்து உண்டு. ஏனென்றால் சிவாஜியின் குரல் கேட்டு, கலைஞரின் தமிழ் கேட்டு நாங்கள் தமிழ் படித்தவர்கள். விரலுக்கு கலைஞர், குரலுக்கு சிவாஜி என்று இருந்ததுதான் 50 ஆண்டுகளின் தமிழ்நாடு. 50 ஆண்டுகளாக காற்றை தன் குரலில் கட்டி போட்டவர் சிவாஜி கணேசன். விளையாட்டல்ல, அவர் மரணத்தின் போது கூட இருந்தோம். அப்போது நான் நினைத்தது தெரியுமா, ஒரு மனிதன் ஒரு முறை பிறக்கிறான், ஒரு பிறவி வாழ்கிறான், இறக்கிறான். இதுதான் நடக்கக்கூடியது. ஒரு 70 கிலோ உடம்பு, ஒரு 5.5 லிட்டர் ரத்தம், ஒரு 80 ஆண்டு வாழ்வு. இந்திய யானைகளில் 7 யானைகள் தின்கிறான் சாப்பாடு ஒரு இளைய ஒரு இந்தியன். 7 இந்திய யானைகளை தின்று சரித்து விட்டு ஒருவன் செத்து விடுகிறான். இதான் வாழ்க்கை எல்லா உடம்புக்கும். சிவாஜியின் மரணத்தை பார்த்தபோது நினைத்தேன், இறந்து கிடப்பவன் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன் மட்டும்தானா? நான் நினைச்சது அதான். இந்த பாடி விழுப்புரம் சின்னையா பிள்ளையின் மகன் கணேசமூர்த்தி என்கிற கணேசனாக பிறந்து பெரியாரால் சிவாஜி பட்டம் வழங்கப்பட்டு சிவாஜி கணேசன் என்று கிடக்கிறவர் மட்டும்தானா? உங்களுக்கும் எனக்கும் எவருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பிறவி வாய்ப்பு அவர் கிடைத்தது. ஒரு உடலில் 100 ஜென்மங்கள் வாழ்ந்தவர் சிவாஜி கணேசன். இந்த உடம்புக்குள் அப்பர் இறந்து கிடக்கிறார், இந்த உடம்புக்குள் ராஜராஜ சோழன் இறந்து கிடக்கிறான், இந்த உடம்புக்குள் கரிகார் பெருவளத்தான் சேரன் செங்குட்டுவர் இறந்து கிடக்கிறான், இந்த உடம்புக்குள் ஜூலியஸ் சீசர் இறந்து கிடக்கிறான், இந்த உடம்புக்குள் கப்பலோட்டிய தமிழன் வஉசி இறந்து கிடக்கிறான், இந்த உடம்புக்குள் வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்தும் இறவாமல் கிடக்கிறான் என்றுதான் நினைத்துக்கொண்டது. இது யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு? வடுகபட்டியில் ஷூட்டிங்க்கு போன எஸ்ஜே சூர்யா வடுகபட்டியில் ஷூட்டிங் முடித்துவிட்டு என் தந்தையிடம் சென்று ஆசீர்வாதம் பெறப்போயிருக்கிறார். உங்கள் தந்தையை பார்த்தேன், அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னை ஆட்டி போட்டு விட்டது என்றார் எஸ்ஜே சூர்யா. என்னப்பான்னு கேட்டேன். எனக்கு திருநீர் வச்சு விட்டார் உங்க அப்பா நெத்தியில, வச்சு விட்டு சொன்னாரு, தம்பி நீ நடிக்கிறியா? நடிக்கிறவன் கொடுத்து வச்சவனப்பா. ஏன்பா? அவனுக்கு சாவே கிடையாதுப்பா. எங்க அப்பா என்கிட்ட சொல்ல, இத அந்த நடிக்கிறவனுக்கு சாவு கிடையாதுப்பா, இறந்த பிறகும் குரலாக அசைவாக நடையாக மொழியாக கலையாக வாழ்ந்து கொண்டே இருக்கிற வாய்ப்பு இந்த நடிகர் பெருமக்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறதே தவிர வேறு யாருக்கும் இல்லை. சிவாஜி மரணமடைந்தார் என்று சொல்வது பௌதிக உண்மை அவ்வளவுதான். ஆனால் கலை உண்மை என்ன சொல்கிறது என்றால், சிவாஜிக்கு மரணம் இல்லை, சிவாஜிக்கு சாவு இல்லை, சிவாஜிக்கு முடிவு இல்லை என்றுதான் கலை உண்மை சொல்லுகிறது. ஆகவே தோழர்களே, இந்த விழாவை தமிழ்நாடு கொண்டாட வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு உண்மையை, வரலாற்று உண்மையை உங்களோடு சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது இந்திய அரசுக்கு கூட நான் விடுக்கிற வேண்டுகோள் என்று கூட நீங்கள் கருதி கொள்ளலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் பூர்வீகம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பாளையக்காரர்கள் எல்லாம் தனித்தனியாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த பாளையக்காரர்களை எல்லாம் ஆற்காடு நவாப் ஆண்டு கொண்டிருந்தார். இந்த ஆற்காடு நவாபுக்கு கப்பம் கட்டக்கூடிய கட்டுப்பட்டவர்கள் தான் பாளையக்காரர்கள். வெள்ளைக்காரன் வந்தான், ஆற்காடு நவாபுக்கு கடன் கொடுத்தான், ஆற்காடு நவாப் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. வெள்ளைக்காரனுக்கு எழுதி கொடுத்தான், நான் வசூல் செய்கிற கப்பத்தை எல்லாம் இனி நீ வசூல் செய்து கொள்ளலாம், அந்த உரிமை உனக்கு கொடுக்கிறேன். இதுதான் நடந்தது. இந்தியாவில் வணிகம் செய்ய வந்தவர்கள், நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள்,
அரசியல் நடத்த வந்திருக்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். இரண்டிலும் நட்டப்பட்டது மட்டும் நான் தானே இந்தியனே என்பது என் கவிதை. இப்போது இந்திய பேரரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த காரணங்களால் இந்தியா அடிமையானதோ அந்த காரணம் மீண்டும் நேர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரம் செய்ய வந்தவர்கள்தான் இந்த மண்ணை சுரண்டினார்கள். அந்நிய முதலீடு, அந்நிய முதலீடு என்று ஆசைப்படுகிறீர்களே, அந்த அந்நிய முதலீடு என்பது அளவுக்கு அதிகமாய் போனால், அவன் வந்து இந்த மண்ணில் காலூன்றிவிட்டால் மீண்டும் இந்தியா இன்னொரு சுதந்திர போரை சந்திக்காது என்பது என்ன நிச்சயம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தருகிற பாடம், நடித்த சிவாஜி இந்த மண்ணுக்கு தருகிற பாடம், 60 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட, 56 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த மண்ணுக்கு சிவாஜி தருகிற பாடம், மீண்டும் இந்திய மண்ணை அடகு வைத்து விடாதீர்கள் என்பதுதான் இந்த விழாவினுடைய சேதியாக இருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு ஒரு வார்த்தை, நடிக்க வருகிற இளைஞர்களே, 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் போட்டு பார்ப்பதற்கு உங்கள் படம் ஏதாவது உண்டா? எல்லோரும் எனக்கு நண்பர்கள், நான் எல்லோருக்கும் பாட்டு எழுதி பிழைக்கிறவன். ஆனாலும் கூட சொல்லுகிறேன், 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் போட்டு பார்க்க படம் உண்டா? மலரும் நினைவுகள் 1 மணி நேரம் நீங்கள் தொகுக்க முடியுமா? ஆகவே தோழர்களே, சிவாஜி தருகிற பாடம், இளம் கலைஞர்களுக்கு, திரையுலகுக்கு சிவாஜி தருகிற பாடம், நீ மறைந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகும் நினைவு கொள்கிற மாதிரி 4-5 படங்கள் பண்ணி தொலை என்பதுதான் இந்த சிவாஜி சொல்கிற பாடம். ஆகவே பாத்திரங்களை தேர்ந்தெடுங்கள், உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். சிவாஜியின் சிறப்பு, கடைசி ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு ஒரு கலைஞன் மேக்கப் போடுறான், மேக்கப் போட்டு அந்த பாத்திரத்தில் இருந்து வாழ்ந்து விடுகிறான், அவ்வளவுதானே. சிவாஜிக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் வேறுபாடு உண்டு. அவர் ஒப்பனையை அணிந்து கொள்கிறார், பாத்திரத்தில் புகுத்து கொள்கிறார். சிவகுமாரன் சொன்னோம், நுட்பமா பார்க்கும் போது என்ன தெரியுமா கடைசியில் தெரியுதுன்னா, ஒரு நடிகன் முதல் சீன், ஒரு 60 சீன் வர்ற படத்தில் வச்சுங்க, இந்த முதல் சீன்ல அவன் தன்னை நிறுவுவான். உடல் மொழி என்ன, குரல் மொழி என்ன, பாவம் என்ன, இந்த பாத்திரத்தின் நீள அகலம் என்ன, இந்த பாத்திரத்தின் அசைவும் தர்மம் என்ன என்றெல்லாம் அவன் நிறுவிக்கொள்கிறான் முதல் சீன்ல. 3வது சீன்ல மாறிடுறான், 10வது சீன்ல மாறிடுது. இந்த தர்ம கோட்டை அவன் தாண்டி விடுகிறான். அந்த கோடு அவன் இட்டுக் கொள்வதில்லை, இயக்குனர் இட்டுக் கொடுத்தாலும் அதற்குள் நிற்பதில்லை. முதல் சீனுக்கும் 10வது சீனுக்கும் அசைவில் மாற்றம் வந்து விடுகிறது. 16வது சீன்ல இந்த பாத்திரத்திற்கு விரோதமான பாதையில் அவன் பேசுகிறான், மொழிகிறான், அசைகிறான், அணற்றுகிறான். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல அந்த முதல் சீன்ல வந்த சிவாஜி தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை 1 மில்லிமீட்டர் கூட தாண்டவில்லை. முழுக்க சிவாஜி தான் அந்த உடம்பெல்லாம், அந்த பாத்திரத்தின் உணர்ச்சியை வந்து பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஊற்றிக்கொண்டு தன்னை நிமிர்த்திக் கொள்கிறார் சிவாஜி கணேசன். அந்த நிமிர்வு என்னையா, நவராத்திரி இந்த ஸ்டெதாஸ்கோப்பை வச்சுட்டு இந்த டாக்டர் போயிட்டு திரும்புவா பாருங்க. அடாடாடா என்ன, எத்தனை சொல்லணும், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாமா. ஒரு சிங்கம் வெட்கப்படுவது மாதிரி பாசமலல்ல, மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியுங்கிற போது ஒரு சிங்கம் வெட்கப்படுவது மாதிரி சால் வைப்பது அப்படியே போவார். அந்த வெட்கம் ஒரு ஆண் வெட்கப்படுகிற அழகு சிவாஜி மட்டும்தான் பார்க்க முடியும். பெண் வெட்கப்பட்டால் அது காதல், சிவாஜி வெட்கப்பட்டால் அது கலை. நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தோழர்களே. தமிழ் சினிமா, தமிழ் மொழி இருக்கிற வரைக்கும் சிவாஜியின் குரல் இருக்கும் என்று சகோதரர் பேசினார், வழிமொழிகிறேன். தமிழ் கலை இருக்கிற வரைக்கும் சிவாஜி கணேசன் இருப்பார்.